Welcome to Chile Tamil channel. I am Prashant. So, today we will upload a squad match. Today we will squad match. So, this video is very important. So, I will skip it. Full up. Like it. Friends, share it. If you videos, comment on regular. Killer can red color button. Subscribe. Panic on the bell icon. All put it on. Okay, now land at the old basin. Old basin is the Kakarana. So, old basin is a flight to both the Abdin Naraya players fight. Mostly choose from the old base. So, that's why we choose from the same time. The players are here. They are here. They are here. They are here. I கீழ வந்து பாத்தீனா இப்ப படிக்கட்டல மேலே ஏற போறேன் பட் அவன் கீழ வரவே இல்ல அப்படியே மேலே மறுபடியும் ஓடி போய் நம்ம பேர் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் சோ நம்மளும் போய் இப்ப கூட போய் ஹெல்ப் பண்ணுவோம் கிட்ட நான் வந்து மேலே என்டர் ஆவறா நம்ம ஆளுங்களே போட்டு முடிச்சிட்டாங்க ஆனா அத மூணத அடிச்சு நம்ம குறுக்கு பூந்து கில்லு தரலாம்னு பார்த்தேன் பட் ஆனா நம்மள கில்லு தர முடியல பட் ஆனா அழுத்தி விட்டு அவன்ட்டர்க்கு லூட் அடிச்சு தருவோம் டப்புனு பாத்தீனா லூட் எடுக்க ஆரம்பிச்சிரோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க அதை விட ஃபாஸ்ட் நம்ம கில்லு தரறதுக்குள்ள அதாவது லூட் தரறதுக்குள்ள அவங்க வந்து திருடிட்டாங்க ஓகே M4 குள்ள போடியா பாருங்க நீ எடுக்கிற நான் கிரேட் பாத்து அவங்களே எடுக்கணும்னு ஆசை இருக்கு பட் ஆனா M4 கான புல்லட் இல்ல ஏண்டா M4 க்கு புல்லட் கடைசில ஏன்டே M4 கொடுத்துட்டாங்க எப்படி ஓகே எப்படியே பாத்தீனா ஒரு வெளிய நமக்கு என்ன கிடைச்சிருச்சு அடுத்து பாத்தீனா enemy எங்க இருக்கான்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபைட் பண்ண ஆரம்பிப்போம் இந்த கேப்ல மீன நாக் பண்ணி வச்ச பிளேயர் மறந்துட்டான் அவன் பாத்தீனா இந்த ரிவ்யூ ஆகி ஓடிட்டு இருக்கான் டப்புன்னு பாத்தீனா பொடல அடிச்சு மறுபடியும் படுக்க வச்சாச்சு இப்போ நாக் ஆனவன ஃபர்ஸ்ட் முழுசா அழுத்துட்டறணும் ஏனா மின்னே மறந்து போய் தான் பார்த்தா விட்டாச்சு அதுக்குள்ள பாத்தீனா ரிவ்யூ பண்ணி ஒரு தூக்கி விட்டான் மறுபடியும் பாருங்க தூக்கி வரது ஓடுறான் இப்போ ரெண்டு பேத்துமே உள்ளே போய் முழுசா அழுத்திட்டு வந்துறோம் ஓகே ரைட் போயிட்டே இருக்கேன் போக்குல பாத்தீனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா போறது ரொம்பவே நல்லது அவன் நமக்காக பாத்தீனா வெயிட் பண்ணிட்டு இருந்தால இருக்கலாம் ஓகே இங்க இருக்கானான்னு சொல்லி உள்ள போய் பார்க்கறேன் பட் ஆனா இந்த இடத்துல இல்ல அப்படியே பாத்தீங்கன்னா சவுத்துக்கு பிரீட் வச்சு ரிவ்யூ பண்றேன் அப்படியே ரெண்டு பேத்துமே நாக் பண்ணி விட்டுறோம் ஃபர்ஸ்ட் நாக் ஆயிட்டானுங்க இப்ப ரெண்டு பேரும் இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்து விட்டுறோம்ல இவ்வளவு நேரம் கழிச்சு இப்பதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கில் எடுத்துர்க்கேன் சேம் டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ரித்திக் ப்ரோ அடிச்சிட்டாங்க ஆனா பாவி நாக் பண்ணி விட்டானுங்க அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இவனை அழுத்து விட்டுறோம் இவனை அழுத்து விட்டு நமக்கு நல்ல கண்ணு கிடைதா பார்க்கலாம் ஓகே தாம்சன் தூக்கி போட்டு ஏகேம் எடுத்துட்டு போலாம் சே அந்த கேப்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆளு முழுசா அழுத்துட்டாங்க மூணா நம்பர் ஓகே இதுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் என்னோட மேப்பை நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும் என் பின்னாடி பாத்தீங்கன்னா 2-3 ஃபயரிங் சவுண்ட் கேட்டிட்டு இருக்கு அது எல்லாமே பாட் தான் சோ இந்த பாட் அடிக்கிறதுக்காக நான் இப்ப பாட்டிட்ட போயிட்டேனா அங்க இருக்க பிளேயர் நான் பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிடுவேன் சோ அதனால பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பிளேயர் கிட்ட ஃபர்ஸ்ட் போங்க அடுத்து என்னன்னா பாட்டலாம் அப்புறம் பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு பிளேயர் தான் முக்கியம் ஒரு டீம்ல கோஆர்டினேஷன் அப்படின்றது அதுதான் சொல்லுவோம் ஓகே பாத்தீங்கன்னா பிளேயர் பாத்தீங்கன்னா நம்ம ஆளு மார்க் பண்ணிட்டாங்க சோ இப்போ மார்க் பண்ண இடத்துல பிளேயர் இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு இப்போ இந்த கவர் பிளேஸ் சுத்திட்டே போய் பார்க்க போறேன் நம்ம ஆளு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் ஓகே ரைட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிக்கறான் சோ அப்படியே பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ஸ்ப்ரே பண்ணி தூக்கிறேன் அவள பாத்தீங்கன்னா M4ல தலதலையா அடிச்சு பாத்தீங்கன்னா இவன் அடிச்சாச்சு எமராஜ் வின்னியா பாத்தீங்கன்னா இவன மாதிரியே பேர்ல தான் இன்னொருத்த செத்தா நம்மள ஃபர்ஸ்ட் நாக்கானவன் சோ ஓகே அதெல்லாம் பாத்தீங்கன்னா முடிச்சாச்சு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஓவரால் எல்லாமே முடிஞ்சு சோ ஃபைட்டிங் முடிஞ்சுச்சேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வரக்குள்ள பாத்தீங்கன்னா பாட்டெல்லாம் ஃபயர் பண்ணிருச்சு இந்த பாட்டோட கில்லும் டப்பு டப்புன்னு பாத்தீங்கன்னா ஆட்டே போடுறோம் நம்ம ஆளுங்க ஆட்டே போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபாஸ்டா இருக்கணும் ஓகே இங்க ஒருத்தரங்க பாருங்க இதே பாத்தீங்கன்னா தூக்கிடுவோம் அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா 3 பிளேயர் அடிச்சிருக்கோம் 3 பாட்டை நாக்கில் வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டை அழுத்தி விட்டுறலாம் ஓகே ஒவ்வொரு கில்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டு வருவோம் ஓகே ரைட் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இதையும் பார்த்தீங்கன்னா அழுத்துட்டாச்சு முடிஞ்ச அளவுக்கு 6 கிலோ பார்த்தீங்கன்னா ஆட்டையை போட்டாச்சு இந்த பாட்டுக்கு இல்லை ஸோ நம்ம ஆளுங்க கண்ணில் பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக தூக்கியிருப்பாங்க ஓகே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓல்டு பேசனில் ஃபைட்டிங்லாம் முடிஞ்சு ஸோ இந்த இடத்த விட்டு கிராஸ் ஆகி போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு போனக்குள்ள பார்த்தீங்கன்னா போடன்லேயே ஒரு ஸ்ப்ரே வந்து பட்டுச்சு எங்கிட்ட வந்துச்சு அப்படின்னு பார்க்கல பார்த்தீங்கன்னா கார்லேயே ஒருத்தன் வளைச்சு ஃபயர் பண்ணிருக்கான் ஸோ எங்கே போனோன்னு கூட டக்குன்னு தெரியல பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே கீழே குதிச்சு அப்படியே ஃபயர் பண்ணுற தலைவர் டப்பு டப்பு டப்புன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மூவ் பண்ணிட்டு அடிச்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் குதிக்கிறான் இவனி பார்த்தீங்கன்னா நாக் பண்ணிவிட்டாச்சு இந்த நாக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாக்கானவனுக்கே மறுபடியும் அந்த எய்ம் மெசேஜ் போடுறதா ரொம்பவே கடுப்பாகுது பக்கத்தில் ஒருத்தர் நின்று சுட்டிருக்கான் அவனுக்கு எய்ம் வச்சா இவனுக்கு அப்படியே எய்ம் இழுத்துட்டு போகுது ஸோ இது கொஞ்சம் எய்ம் வச்சுட்டு இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாகுது ஓகே அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா அடிச்சு தூக்கியாச்சு மொத்தமாக ஸ்குவாட் டவுன் நினைக்கிறேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 கில் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அடுத்துன்னு ஒருத்த மட்டும் எங்கே தப்பிச்சு போயிட்டான் அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஆத்து கீழே இருக்கான்னு என் பிளேயர் சொல்லிட்டு இருந்தாங்க பட் ஆனால் எனக்கு கரெக்டாக தெரியல இப்போ தான் பார்த்தீங்கன்னா என்ன அடிப்பான் அப்போ தான் எனக்கு எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஸ்ப்ரே வருது ஸோ இந்த மரத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கவரில் இருந்து ஃபஸ்ட்டு ஹீல் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஹீல் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இல்லை அதாவது லோ ஹெச்பியில் வந்து ஃபைட் எடுத்தவங்க கண்டிப்பாக நம்ம தோற்று போயிடுவோம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் ஃபாஸ்ட்டாக ஹீல் பண்ணிருக்கேன் இப்போ ஹீல் பண்ணுறது மட்டும் பிரச்சனை கிடையாது அவன் லாங் ரேஞ்சில் இருக்கான் எனக்கு அடிக்கிறது நல்ல ஸ்கோப் கிடையாது ரெட் டாட் மட்டும் தான் இருக்குது ஸோ இப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கோப் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செத்து போனவன்கிட்ட போய் பார்க்குறேன் இப்போ எனிமியோட பாக்ஸிட்டு வந்து ஏதோ ஸ்கோப் கிடையாதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா 6x 4x நமக்கு தேவையான எல்லா ஸ்கோப் இருக்குது பட் சேம் டைமில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பாட்டு கடுப்பு ஏற்றுது இந்த பாட்டு வேறு குறுக்கால சீரியஸான டைமில் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்குது அதையும் போட்டு தள்ளிடுவோம் ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சுங்க. ஜோனு பார்த்தீங்கன்னா நமக்கு அட்வான்டேஜே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ள எப்படியாவது முன்னாடி போய் ஆகணும். ஏன்னா அவுட் ஆஃப் ஜோனில் ப்ளே பண்ணுறது ரொம்பவே ஒரு தப்பான விஷயம். முடிஞ்ச அளவுக்கு ஜோனுக்குள்ளே போய் ஆகணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தாச்சு. அடுத்து அந்த ரோஸ் கலர் பில்டிங்கில் தான் இருக்கானுங்கன்னு தெரிஞ்சிச்சு. அங்கேருந்து பாருங்கள் நல்லாவே ஸ்ப்ரே பண்ணுறானுங்க. எப்படியாவது இந்த அந்த பில்டிங்கிட்ட மட்டும் போயிட்டோம்னா ஈஸியாக வந்து இந்த மேட்ச் முடிச்சிடலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகி போகிறதுக்கு இந்த ரிவரை கிராஸ் ஆகி தான் போய் ஆகணும். பிரிட்ஜ் மேலே போனால் கண்டிப்பாக நம்மளை தூக்கிறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிவரில் தண்ணிக்குள்ளே பூந்து போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீமெட்ஸும் இதே ஃபார்முலா ஃபான் பண்ணி அதாவது பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வந்துடுவாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி அடித்து தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் பாருங்கள். ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் பக்கமாக ஆகிட்டேன். எப்படியாவது இந்த ரிட்ஜ் மேலே ஏறிட்டுனா போதும். முடிஞ்ச அளவுக்கு நான் முன்னாடி போய் 2 நாக் வச்சுட்டா கூட நம்மளோட பிளேயர்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் போய் கவரில் நின்று முடிஞ்ச அளவுக்கு நாக் வைக்க பார்க்குறேன். ஓகே, கண்டிப்பாக ஒன்று ஏடபிள்யூ ஏதாவது எடுத்துருப்பானுங்க ஃப்ளார் அடிச்சு. ஸோ அவனுக்கு என்ன கண்ணு வச்சுட்டான்னு தெரியல. இங்கே ஒரு தட்டி பார்த்தா தலையிலே அடிச்சாச்சு. ஒரு 4 பிளேட் தான் கரெக்டாக போட்டுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேண்டை கோர்த்து குக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போட்டேன். பட் ஆனால் அந்த கிரேண்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேலே போச்சு அப்படின்னு சொல்லி தெரில. சாரி, அந்த கிரேண்டு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு கிரேண்ட் எடுத்து ட்ரை பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் மூவ் பண்ணி மேலே அழகாக தூக்கி போடுறேன். அந்த கிரேண்டு பார்த்தீங்கன்னா டப்புன்னு அடிச்சு இந்தாண்ட போய் ரைட் சைடு விழுந்துருச்சு. ஓகே, ரைட்டு பார்த்தீங்கன்னா 2 கிரேண்டுமே வேஸ்ட்டாக போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மாலி இருக்குது. அந்த மாலியை தூக்கி போட்டு எதாவது ட்ரை பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். கரெக்டாக அந்த படிக்கட்டு மேலே அந்த ரிட்ஜ் அந்த திட்டு மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல தூக்கி போடுவோம். அந்த படிக்கட்டு தான் எல்லாமே உட்காந்து ரெடியாக இருப்பானுங்க. ஸோ அந்த இடத்துல கரெக்டாக தூக்கி போடக்குள்ள பார்த்தீங்கன்னா அதுவும் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிட்டு இருக்கான் அந்த மாலியில் மாட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிட்டு முன்னாடி போவோம். கரெக்டாக நான் நினச்ச மாதிரியே டேமேஜ் ஆன ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கீழே குச்சி அப்படியே ஹீல் பண்ணிகிட்டே போகிறான். அவனை முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ஸ்ப்ரேயில் தூக்கிறான்னு பார்த்தேன். ஜஸ்ட் ஒரு சின்ன லக்கில் பார்த்தீங்கன்னா அவன் தப்பிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏறி அடிப்போம். ஸோ ஏறி அடிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து தயாராக இருப்பானுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நாக்கில் இருக்கான். அவனை அப்படியே முடிச்சு விட்றலாம். ஓகே, அவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாச்சு. இன்னும் 2 பேர் தான் மேலே இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஏகேம் வந்து உள்ள கவர்லேருந்து லோட் பண்ணிப்போம். ஸோ லோட் பண்ணிட்டு அடுத்து மேலே போகிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. ஸோ பின்னாடி பேக்கப்புக்கு நான் போயிட்டுருக்கேன். அடுத்து இங்கே வந்து எலிமி பார்த்தீங்கன்னா ரைட்டாக பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நம்மளால் யார் எலிமி யாருன்னு தெரியாமல். ஸோ பார்த்தீங்கன்னா நாக் பண்ணிவிட்டாங்க ஒருத்தனை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தன் தான். இவனை மட்டும் முடிச்சு விட்றான்னு பார்க்கல இன்னொருத்த வந்துட்டான். இப்போ இவன் அடிக்கிறதா சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. லைட்டாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைவர்ட் ஆச்சு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவனை முடிச்சுட்டாச்சு. ஆல்மோஸ்ட் இந்த ஸ்குவாடும் பார்த்தீங்கன்னா காலி ஆகிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக லூட் அடிச்சுட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகணும். ஏன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜோன் வந்துச்சு. ஜோன் அட்வான்டேஜ் ரொம்பவே முக்கியம். அதனால பார்த்தீங்கன்னா நான் ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு வந்தாச்சு. இந்த ரிட்ஜ் தாங்க கடைசி ஜோனு. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பிடிச்சாச்சு. இந்த இடத்துல எங்களை அசைக்கவும் முடியல. நாங்கள் 3 பேர் இந்த இடத்துல இருந்தால் எல்லாத்தையுமே வச்சு செஞ்சோம். அது எப்படி சொல்லி நீங்களே பாருங்கள். நான் ஏன் ஜோனுக்குள்ளே போகணும்னு அடிக்கடி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு புரியும். ஏன்னா இவனுக்கு வந்து அவுட் ஆஃப் ஜோன் ப்ளே பண்ணதுனால தான் இந்த மாதிரி செத்தானுங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம செத்துறக்கூடாதுன்னு எனக்கு முன்னே தெரியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே எப்படியாவது போயிடணும்னு சொல்லிட்டு அடிச்சுக்கோ பிடிச்சிக்கணும். ஜோனுக்குள்ளே வந்து சென்டர் பிடிச்சாச்சு. ஸோ அந்த சென்டர் பிடிச்சதுனால தான் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம ஜெயிக்க முடிஞ்சது. இதுவே அவனுங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஜோனுக்குள்ளே வந்திருந்தானுங்க அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு நம்மளை ஈஸியாக தூக்கியிருப்பானுங்க. ஏன்னா நம்மளே ஜோனுக்குள்ளே அடிச்சுக்கோ பிடிச்சி வந்து ஓடியிருந்தோம். ஸோ அந்த டைமில் ஈஸியாக நம்மளை தூக்கியிருக்கலாம். ஸோ அவனுங்களை நம்ம எப்படி அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே போய் உள்ளேருந்து ஃபைட் பண்ணுங்கள். ஸோ அவுட் ஆஃப் ஜோன் ஃபைட் பண்ணாதீங்க. ஸோ அதுங்க எப்படியா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கடைசியில் பிரச்சனையே தான் முடியும். சரி, ஓகே, கிடைக்கிற கேப்பில் ஒருத்தனையாச்சும் நாக் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு டேப் பண்ணி அடிச்சிட்டு இருக்கேன். ஒருத்தனை மேலே படுத்திட்டு இருக்கான். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டக் டக்குன்னு ஒன்று அடிச்சு அவன் முடிஞ்ச அளவுக்கு நாக் பண்ணிடலான்னு பார்த்துட்டு இருக்கேன். பட் ஆனால் அவன் நாக் ஆகிற மாதிரி ஒன்றுமே தெரியல. இதே பப்ஜி மொபைல்லே இருந்திருந்தா 4 பிளேட்டில் நாக் ஆகிருப்பான். அடுத்த 2 பிளேட்டில் அவன் செத்தே போயிருப்பான். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹை டேமேஜ் சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். அதேமாதிரி ஹை டேமேஜ் இதுலேயும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கு. கேம் விளாட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்திருக்கும். ஸோ ஓகேவா, இதில் அதிகமாக கிளிச் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எய்ம் வச்சு அடிக்கிறோம் அப்படின்னா அது பக்கத்தில் இருக்க செவுத்து மேலே படுது. அவன் மேலேயே கரெக்டாக பட்டாலுமே கூட நம்ம எய்ம் மேலே தான் வச்சிருப்போம். பட் ஆனால் பக்கத்தில் இருக்க அந்த செவுத்து மேலே படுற மாதிரி காட்டுது. ஸோ இந்த மாதிரி ஷார்ப்பாக கேமெல்லாம் கொஞ்சம் டிசைன் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா, ஸோ இந்த பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு யாராச்சும் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் ஏறி பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே அந்த ஸ்டேடியத்திட்டே தான் இருக்கானுங்க. அந்த ஸ்டேடியம்கிட்ட மட்டும்தான் இனிமேல் பிளேயர் இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா ரெக்ஸ்ப்ரோ அடிச்சுட்டாங்க. இந்த இடத்துல நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. யாருமே இல்லை நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் இங்கே ஒருத்தர் இருந்திருக்கான். ஒருத்தன் தான் நினைக்கிறேன். ஸோ ஒருத்தன் தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக கிரேனேட் தூக்கி போட்டு அவனை கொள்ளுவோம். ஓகே, ரைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு முன்னாடி அப்படியே கவரில் இருந்து ஒரு கிரேனேட் தூக்கி போடுவோம். மேலே தான் இருக்குன்னு சொன்னார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கிரேனேட் போட்டு நம்ம ஆளுக்கு ரிவ்யூ வைப்போம். ஓகே, ரைட், பார்த்தீங்கன்னா இப்போ ரிவ்யூ வச்சு தூக்கி விட்ருவோம் டக்குன்னு. முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா கீழே எங்கே மார்க் பண்ணிருக்காரு. கீழே வந்துட்டு அதுக்குள்ளே ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அடிக்கலான்னு போகக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் குறுக்க பூந்து அடிச்சிட்டாரு. ஓகே, நல்ல விஷயம் தான். பார்த்தீங்கன்னா யார் அடித்தா நம்ம டீம் மட்டும் தான் அடித்தாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் அடிக்கலாம்னு நினச்சேன். பட் அந்த கீழே ஆட்டை போட்டார். ஆட்டன்னு சொல்ல முடியாது. அவரோட திறமைக்கு அவர் பண்ணார். ஓகே, அவ்வளோ தான். பார்த்தீங்கன்னா இந்த ரிட்ஜ் பிடிச்சாச்சு. இதுக்கு மேலே இந்த ரிட்ஜுக்கு நம்ம தான் ராஜா. யாருமே இல்லை. சுனாடி ஒருத்தன் தான் இருந்தால் அவனி பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டாச்சு. இன்னும் நம்ம இல்லாமல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4 பேர். அந்த 4 பேருமே அவுட் ஆஃப் ஜோன் தான். அவுட் ஆஃப் ஜோன்லேயே வச்சு முடிக்க போகிறோம். அவனுக்கு எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் வந்தாச்சு. ஸோ இதுக்கு மேலே அவனுக்கு ஒவ்வொருத்தனா பார்த்தீங்கன்னா ஆனால் இதில் என்ன ஒரு இதுன்னா நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜோன்லேயே தான் செத்து போனானுங்க. நம்மள்ட்ட டேமேஜ் வாங்கிட்டு கடைசி 1 HP பார்த்தீங்கன்னா ஜோனில் செத்து போயிடறானுங்க. அதனால பார்த்தீங்கன்னா அந்த கில் நமக்கு வராமல் போயிடுச்சு. பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த கில் எடுக்க ட்ரை பண்ணேன். பட் என்னால் முடியல. அப்போ என்ன தான் நடக்குது, எப்படி தான் வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கேன். கரெக்டாக இந்த ரிட்ஜில் கவரில் இருக்கணும். ஏன்னா அவங்க ஆர்பிஜி வச்சுருந்தாங்க. ஸோ ஆர்பிஜி வச்சுருக்குள்ள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா ஆர்பிஜி வச்சு ஒரே அழுத்து தான் கபீர்னு பார்த்தீங்கன்னா நாக்க ஆகிடுவோம். ஸோ ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த பக்கம் எனிமி வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கு. ஏன்னா அந்த பக்கத்துலேருந்து நான் ஒருத்தன் தான். ஸோ அதனால் அங்கேயும் கொஞ்சம் கண் வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது. ஸோ நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்துட்டாங்க, நான் லெஃப்ட் சைடு கவர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கேற்ற மாதிரி டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்த ஓடியா தான் அப்படியே முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணினேன். நாக்கு ஆகிற கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஏர்ட்ராப் பின்னாடி போய் கவர் எடுத்துட்டாங்க. ஜஸ்ட் மிஸ். இன்னும் ஒரு 4-5 புல்லட் போட்டுருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவன் நாக்காயிருப்பான். ஸோ அவனை தூக்க வரக்குள்ளே அவனையும் தூக்கியிருக்கலாம். அப்படியே சார் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டான். இப்போ அவனை கெட்டு போகல. அந்த ஏட்ரா பின்னாடி போயிட்டு லைட்டாக தெரியானான்னு பார்க்கலாம். தெரிஞ்சால் அப்படியே லைட்டாக டக்குன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா டேப் பண்ணி அவனை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் ஆனால் அவன் கொஞ்சம் நல்லா விவரமாக தான் கவர் எடுத்திருக்கான். கொஞ்சம் கூட உடம்பு வெளியே காட்ட மாட்டான். ஓகே பார்ப்போம். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் எங்கேயும் அடிக்கிறாங்க. ஸோ அடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. இங்கே ஒருத்த பண்ணி நின்றுருக்கான். முடிஞ்ச அளவுக்கு இவனுக்கு நல்ல ஹிட்டு வாங்கிட்டேன். நல்லாவே ஹிட்டு வாங்கினானுங்க. பட் ஆனால் சாவே இல்லை. இதில் மொத்தம் நான் பார்த்தீங்கன்னா நான் மட்டுமே 2000 டேமேஜ் கிட்டத்தட்ட பண்ணியிருந்தேன். ஆனால் வெறும் 10 கிலோ தான் எடுத்திருந்தேன். ஓகேவா? ஸோ மற்றவங்களாம் எத்தனை கிலோ எடுத்தாங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நல்ல டேமேஜ் கொடுத்துட்டேன். அவன் ஆர்பிஜி அவன் தான் வச்சுருந்துருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஹிட்டு கொடுத்து அவன் பார்த்தீங்கன்னா ஜோனில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நாக் ஆகிட்டான். உங்களுக்கு தெரியுதா? லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஜோனில் நாக் அவுட் ஆன மாதிரி எல்லாம் காட்டுது. ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஹிட் வச்சுட்டார் நம்ம தலைவர். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா ஹிட் வாங்கிட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கேப்பில் நம்ம அடிக்க பார்ப்போம். ஓகே ரைட்டு, வாடா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒடியாந்துட்டு இருந்தான் இங்கே ஒருத்தன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஸோ நாக்கில் இருக்கான். அவனை பார்த்தீங்கன்னா அடிச்சு கில்லு திருடலான்னு பார்க்கல, மறுபடியும் ஜோன்லேயே அவுட் ஆகிட்டான். ஸோ இந்த கில்லு நமக்கு வரவே கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏகேவில் மட்டும் தான் புல்லட் இருக்குது. M4 புல்லட் தீர்ந்து போச்சு. அவனையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணணும். பட் ஆனால் அவனும் பார்த்தீங்கன்னா ஜோனில் நாக் ஆகிடுவான்னு நினைக்கிறேன். ஓகே பாருங்கள், இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லாவே டேப் பண்ணி அவங்களோட பவர் குறைக்கிறேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜோனில் நம்ம ஆள் திட்டாரு. இந்த கில்லு ஜோனு தெரியல, நம்ம ஆள் திட்டாரு. ஓகே ரைட், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம இல்லாமல் இன்னும் ஒருத்த மட்டும்தான் இருக்கான். ஸோ அந்த ஒருத்தனையாச்சும் நான் கில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேட்டதுனால அந்த கில்லை நம்மள்ட்ட விட்டாங்க. இல்லைனா பயப்பிள்ளைங்க அந்த கிளி விட்டுருக்காது. ரவுண்டாக 10 கிலோ வந்துடும் ப்ரோ, அந்த ஒரு கிலோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, அடிச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஆனால் எங்கே இருக்கான்னு தான் தெரியாமல் இப்போ அவனே பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்துருவான். கார்னர் நெட்லேருந்து ஒரு ஷாட் வச்சானே தெரியல. அந்த மாத்துக்கு பின்னாடி தான் இருக்கான். இவனை கிரேனேடுன்னு சொல்லி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கேன். பட் ஆனால் அவன் கிரேனேடை மாட்டில் நம்மளோட ஏகேமில் தான் செத்தான். கிரேனேடை தூக்கி போடலானுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவனும் ஜோனுக்குள்ளே வரணும்னு ஆசை வந்துருச்சாட்டு ஒடியாந்துட்டா பைப்பில். அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி தூக்கியாச்சு. 10 கிலோ எடுத்தாச்சு. ஓகே, ஸோ இந்த மேட்சோட MVP பார்த்தீங்கன்னா ரொம்பவே தப்பாக காட்டிடுச்சிங்க. ரெக்ஸ் ப்ரோக்கு MVP போயிடுச்சு. என்ன ஒரு MVP பக்கால் என்னன்னு தெரில. நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோ எடுத்திருந்தேன். அது இல்லாமல் 2000 டேமேஜ் கிட்டத்தட்ட பண்ணியிருந்தேன். ஸோ இது இதனால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரில. பட் இருந்தாலும் ஓகே, எனிவே ஸோ நம்ம டீம் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காரு. ஸோ நம்ம தான் ஜெயிச்சோம். அதனால் யார் MVP இருந்தானே. இந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மாதிரி லைக் பண்ணுறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேன். இதேமாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.